தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த ஜியோவில் நம்ம பார்க்க போகிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கிறதை பற்றி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு ஒரு ஜியோ வந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக அந்தந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் நியமிக்க போகிறாங்க இது எப் இது இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் நியமிக்கிற ஆசிரியர்கள் வந்து ஐந்து மாதங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நியமிக்கிறாங்க ஐந்து மாதங்கள் அல்லது டீச்சர்ஸ் டிஆர்பியிலருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுத்து போடுற வரைக்கும் அல்லது பதவி உயர்வின் மூலமாக ஆசிரியர்களை நியமிக்கும் வரை இதில் எது முதலில் வருதோ அது வரைக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து ஓகேங்களா அது அது வரைக்கும் உங்களுக்கு டிஆர்பி மூலமாக டீச்சர்ஸ் போடல அப்படின்னா அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் இருந்துக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே டிஆர்பியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அதில் அந்த அவங்க போடுறதுலேருந்து உங்களுக்கு அந்த தொகுப்பதியை வந்து கேன்சல் ஆயிருங்க அதாவது அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு மாதத்துக்கு மாணவர்களோட படிப்பு வீணாக கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என்னென்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் பொருளியல் வரலாறு புவியியல் மற்றும் வணிகவியல் இந்த பாடங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அந்த வேகன்சியை வந்து அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிடிஏ மூலமாக நியமிச்சுக்கலாம் அதாவது அந்த குழுவில் யாரார் இருப்பாங்க அப்படின்னா அது சீனியர் ப்ரோ டீச்சர்ஸ் சீனியர் பிஜி டீச்சர்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர் இவங்களாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அந்த தொகுப்பூதியம் மாதம் பத்தாயிரம் உங்களுக்கு மொத்தம் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அதை மல்டிப்ளை பண்ணி ஐந்து மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓவராலாக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்டில் சரிங்களா அதே மாதிரி இப்போ எக்ஸாம் வரப்போகுது பார்த்தீங்களா இப்போ டிசம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும் இந்த எக்ஸாம் வந்து அதுக்கு ரிசல்ட்டு வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதுக்கு முன்னாடியே ஆகலாங்க அதனால தான் அவங்க ஃபைவ் மந்த் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் அந்த அஞ்சு மாதம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவங்க எஜுகேஷனில் ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு ஆரம்பித்தாச்சுங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வர மார்ச்சில் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புக்கெலாம் எக்ஸாம் வரும் பத் மார்ச் ஏப்ரலில் வரும் ஸோ அந்த அவங்களுக்கு மாணவர்கள் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சொல்லியிருக்காங்க அதாவது ஆசிரியர் பிடிஏ மூலமாக டீச்சர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க அவங்க தொகுப்பூதியத்தில் போடுறாங்க அப்படின்னா டிஆர்பி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வரும் கண்டிப்பாக டிஆர்பி வரும் டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு லேட்டாகும் அதாவது ஃபைவ் மந்த்ஸ் ஆயிரும் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற அந்த ரீசன்னால் தான் இது மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் இப்போ இப்போதைக்கி அவங்களுக்கு மாணவர்கள் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இது மாதிரி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து படிச்சு நீங்கள் கண்டினியூவாக படிங்க எக்ஸாம் நல்லா பாஸ் எக்ஸாம் நல்லா எழுதுங்க எழுதி கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் வாங்கிட்ட பிறகு நம்ம பர்மனெண்ட்டாகவே இதில் போயிடலாங்க சரிங்களா இப்போ நீங்கள் இந்த பத்தாயிரம் அந்த போஸ்டிங்கில் போனாலும் உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் படிக்க முடியாது படி ஃபஸ்ட்டு இந்த நம்ம எக்ஸாமை முடிச்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை கூட நம்ம ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா அவ்வளோ டைம் இருக்காது உங்களுக்கு இப்போயே எல்லாத்தையும் போஸ்டிங் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ எக்ஸாம் நல்லா படிக்கிறவங்க படிச்சிக்கிட்டுருங்க ஓகேங்களா இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம் நம்ம போய் இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் நீங்கள் எக்ஸாம் நல்லா படிங்க படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்